எதுக்கு பிறந்தேன்? ஏதோ ஒரு உயிரினம் பிறந்து வளர்ந்து சாப்பிட்டு செத்து போற மாதிரி நான் வாழறதுக்காக பிறந்தேன். அதுக்கு எதுக்கு நான் பிறக்கணும்? நான் எதை சாதிக்க வந்தேன்? எதை செய்யறேன்? எதை செய்யணும்? நான் யாருன்றத நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற கேள்வியோட பாடம் பண்ணுங்க. அது நீங்க யாருன்னு தெரிஞ்சதுன்னா கடவுளை ஆராய்ச்சி பண்ணுங்க. நீங்க யாருன்னு தெரியறதுக்கு முன்னே கடவுளுக்கு அட்ரஸ் கிடையாது, கடவுளுக்கு ஜாதி கிடையாது, கடவுளுக்கு மதம் கிடையாது, கடவுளுக்கு மொழி கிடையாது, கடவுளுக்கு நாடு கிடையாது. அப்படிப்பட்ட கடவுளை உங்களுக்குள்ள இணைக்கணும்னு சொன்னா முதல்ல நீங்க யாருன்னு தெரிஞ்சுக்கணும். நீங்க யாரு? 6 அடி 5 அடி மனுஷன்லயே நீங்க யாருன்னு தெரியல. கையா, காலா, தலையா, வாயா, மூக்கா, உடம்பா, எது நானுன்னு சொல்லின்னுக்குறோம் இல்ல? உயிரா, ஜீவனா, ஆன்மாவா, எது நான்? இது எது நானுன்னு தெரிஞ்சுக்கிற வரைக்கும் உங்களை தேடுங்க. நான் எதுன்னு தெரிஞ்சு போச்சுன்னா கடவுளை தேடுங்க. மனந்தான் சாமி கடவுள், மனந்தான் கடவுள் இல்லைன்னு. மனந்தான் மனிதனா இருக்குது. அந்த மனந்தான் பக்குவப்படலைன்னு சொன்னால் மூர்க்கனாக மாறி போகுது. மனந்தான் உயிராக இருக்குது, மனந்தான் ஜீவனாகுது, மனந்தான் மனுஷனாகுது. மனம்ன்றது ஒன்று இல்லைன்னா இங்கே உலகத்தில் செயல்ன்றது ஒன்று இருக்காது. அதனால் மனுஷன்தான் எல்லாத்தையும் செய்கிறான். மனித செயலுக்கு பல மனிதர்கள் செயலுக்கு அற்புதம் இருக்குது சாமி. எந்த சிலையாவது நடுரோட்டில் வச்சிடு, நீ என்ன மாதிரி சிலையானா செய்து ஒரு நடுரோட்டில் வச்சிடு, எந்த அற்புதமாவது இருக்குதான்னு பாரு. ஆனால் அதே சிலையை ஒரு கோவில் கட்டி அந்த சிலை வைக்கிறதுக்கு முன்னே தகுடு பிரதிஷ்டை பண்ணி சிலையை வச்சுப்பார், அதுக்கு ஒரு அற்புதம் உண்டு. அதனால் உன்னுடைய செயலுக்கு ஏற்ற மாதிரி தான் அதில் வந்து சக்தி பிறக்கும். அது ஒரு காட்டில் கிடக்கிற கல். இப்போ உன் கை இருக்குது இல்லை, உன் கை மைக்கு பிடிச்சி நினைக்குது இல்லை, மைக்கு பிடிச்சி நினைக்குது. இந்த கையை வெட்டி கீழே வச்சுட்டு மைக் எடுக்கணும், எடுக்குமா? எடுக்காது. ஏன் எடுக்காது? உன் கை தானேப்பா, அதுக்கு உயிர். மலையோட கல் இருக்கும் போது உயிர் உண்டு, மலையில இருந்து ஒற்றையத்தை அதுக்கு உயிர் போச்சு, செயல் போச்சு, வளர்ச்சி போச்சு. வடிவங்களை நீ அமைச்ச, அந்த வடிவத்துக்கு ஏற்ற மாதிரி அங்க வரவனுக்கு மனசுக்கு ஏற்ற மாதிரி செயல்பாடுகள் உண்டு. உலகத்துல எல்லா கோவில்கள்லயும் ஒரே செயல்பாடு இருந்தா உலக ஜனம் வேற கோயிலுக்கு போகாது, எல்லாம் ஒரே கோயிலுக்கு போயிடுவாங்க. நீ நானும் சேர்ந்துன்னு ஒரு கோயிலுக்கு போனா நீ நினைச்சது ஒரு கோயில உன் காரியம் நிறைவேறிடும், ஆனா எனக்கு நிறைவேறாது. நான் ஒரு கோயிலுக்கு போவேன், என் காரியம் அங்க நிறைவேறும், அப்ப சொல்லுவேன் அது நல்ல கோயில்ன்னுவேன். நீ சொல்லுவ இல்ல இல்ல நான் போனது தானே, இது ரெண்டுலயும் எது நல்ல கோயில்? ரெண்டுலயும் எதுப்பா நல்ல கோயில்? அவங்க மனசுக்கு மனசு தான் அங்கே தவிர மற்றது எதுவும் இல்லை. 400 வருஷம் ஆமை வாழுது கடல்ல, கடவுள் தெரியுமா அதுக்கு? தெரியாது. ஆனா 400 வருஷம் வாழுத காட்டில் மிருகங்கள் ஒன்னோட ஒன்று அடிச்சு சாப்பிட்டுக்கின்னு வாழுது, கடவுள் தெரியுமா அதுக்கு? தெரியாது. அப்போ 400 வருஷம் வாழற ஆமை எதை கொண்டு வாழுது? காட்டில் வாழற உயிரினங்கள் எதை கொண்டு வாழுது? ஆனால் உழுந்து உழுந்து 24 மணி நேரமும் கடவுள் கடவுள்ன்ற மனிதன் 60 வயசுலையும் 50 வயசுலையும் செத்து போறேன்னு, இது கடவுள் காப்பாத்தலையா இல்லை எது காப்பாத்தல? சொல்லு சாமி. இவ்வளோ சிக்கல் இருக்குது. ஒருத்தர் ரெண்டு பேரை பிடிச்சி ஒரு ரூமில் போட்டு மூடிட்டு 15 நாள் போட்டு திறப்பேன். ஒருத்தர் கடவுள் இல்லை, எனக்கு சாப்பாடு தாண்டா முக்கியம்னு கொடுக்கணும், சாப்பாடு கொடு. கடவுள் தான் முக்கியன்றவனுக்கு சாப்பாடு கொடுக்காத மூடு. 5 நாள் போட்டு திறந்தீங்கன்னா சாப்பிட்டோம், நல்லா கனத்து வெளியே வருவான், கடவுள் இருக்கிறாருன்னு செத்து போயிருப்பான். கடவுளாகவே உணவாக தான் இருக்குது சாமி. இந்துக்கள் வந்து சாதாரண ஆட்கள் கிடையாது, பெரிய பேரறிவாளிகள். அதனால ஆதியிலேயே கடவுள் சாப்பாடு தாண்டான்னு சொல்லி வச்சான். ஆதி மனிதனா இருக்கும்போது மிருகங்களை அடிச்சு போட்டாலும் தின்னன் கதை தெரியுமா உனக்கு? தின்னன் யாருன்னு தெரியுமா? கலஸ்திக்கு போய்க்கிறியா? கண்ணப்பர் பேர் தான் தின்னன். அவரு என்ன பண்ணுவாரு? வேடுவார். அவரு அவருக்கு எது அடிக்கிறாரோ அதை எடுத்து சிவபெருமான் லிங்க தாண்டை வச்சு கும்பிடுவாரு. இந்த மனிதனும் என்ன பண்றான்? ஆடி மாதம் வந்துச்சுன்னா கோழியாக இருக்கிறான், ஆடாக இருக்கிறான், முட்டை இருக்கிறான், எல்லாத்தையும் போட்டு படையில் போட்டு கற்பூரம் கொளுத்திட்டு கும்பிட்டுட்டு சாப்பிட்றான். இல்லை
இந்த மாசம் வந்துச்சுன்னா இந்த மாசம் எல்லாம் ஊடுவாசல்லாம் சுத்தமா இருக்கிறாங்க, கவிச்ச சாப்பிட மாட்டேங்கன்னு வட பாயசம் செய்து போட்டு கும்பிடுறான். இதுதான்டா உன்னை காப்பாத்துது, இதை கும்பிடுறான்னா இவன் கும்பிட மாட்டான். அப்ப எவ்வளவு பெரிய அறிவாளிகள் இந்துக்கள் பாரு, டேய் கடவுளுக்கு படையல் போட்டு கும்பிட்டுட்டு சாப்பிட்றான். ஏன்னா அதுதான்டா உன்னை காப்பாத்திங்கிறது, அதான்டா கடவுளா இருக்குதுன்னு அப்பவே ஆதியிலேயே சொல்லி வச்சவன். எந்த மதத்திலையும் இது மாதிரிலாம் சொல்லல. அவ்வளவு புனிதமான மதம் இந்து மதம். அப்படிப்பட்ட அற்புதமான மதத்தை விளக்கிறதுக்கு ஆள் இல்லாம கெட்டு போச்சது. அதனால ஆகாரம் தான் சாமி கடவுள். அரிசி நவ ஆ நா அம்பாள் ஆ நா ஆகாரம். ஹரினா விஷ்ணு, சீனா சிவம். இந்த முப்பொருள் தான் உலகத்தை இருக்குது. நீர், நெருப்பு, காற்று, நியூட்டான், புரோட்டான், எலக்ட்ரான். இது மூணு உலகத்தை இயக்குது. இந்த மூணு உங்களை இயக்குது. கடவுள் படைத்த உலகம் இது. மனிதனால் படைக்க முடியாது, விஞ்ஞானத்தால் படைக்க முடியாது, யாராலையும் படைக்க முடியாது. கடவுள் படைத்த வேதத்தில் கிரகங்களும் கடவுள் படைத்தது. அந்த கிரகம் சுற்றி வர்றதான் யமகண்டம், ராகுகாலம், குளிகை இதெல்லாம். ஆனால் யமகன் ராகுகாலம் வந்துச்சு, ஊரில் போகிற ட்ரெயின் பஸ் எல்லாம் நிறுத்திருப்பா, ராகுகாலத்தில் யாரை எடுக்காதீங்க வண்டின்னு சொல்ல முடியுமா? ஓடாதி ஆகுது, நிற்காதி ஆகுது, ஜன யாராதி ஆகுது. இது நம்ம மனசே நமக்கு தடையாக மாறுது. ஐயோ ராகுகாலத்தில் போவாங்க, கல்வி சிரிச்சுப்பா, காலில் ரத்தம் வச்சுப்பாங்க, அப்போ சொன்னாங்கப்பா அப்படின்னு. இதெல்லாம் ஒன்றும் கிடையாது. கடவுளை நம்பர் ஒன்றுக்கு எந்த காலமும் கிடையாது. ராகுகாலத்தில் போகக்கூடாது, யமகண்டத்தில் போகக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லி ஊறி போகிறதால போகும்போது அதுக்கு நம்ம சொல்கிறோம் மீறி போகிறாங்களே அப்படின்ற, அதனால் ஒரு பாதிப்பும் கிடையாது. ஒரு ரோட்டில் போகிற பேய் இருக்குதுங்க, பேய் இல்லை அப்படின்ட்டு போனால் அந்த பேய் உனக்கு ஒன்றும் பண்ணாது, உங்கள்கிட்ட வராது, உனக்கு தெரியாது. ஐயோ நான் போகிறேன், அங்கே பேய் இருக்குமோ, பிசாசு இருக்குமோ, பூதம் இருக்குமோன்னு நினச்சிக்கின்னு போனீங்கன்னா பேய் வந்து எதிர நிற்கும். மனம் சீர்பட்டு போச்சுன்னா எதுவுமே இல்லை, கடவுளை தவிர வேறு ஒன்றும் இல்லை, மீதி எல்லாம் கற்பனை தான் அப்படின்ற முடிவுக்கு வந்தீங்கன்னா இந்த பேச்சுக்கே இடம் இல்லை. இன்னைக்கு எனக்கு 75 வயசு. இந்த 75 வயசில் எத்தனையோ சீடர்கள், லட்சக்கணக்கான சீடர்களை சந்திச்சிருக்கேன், எத்தனையோ லட்சக்கணக்கான மக்களை சந்திச்சிருக்கிறேன், உறவுகளை சந்திச்சிருக்கிறேன். ஆனால் எல்லாருமே பார்க்கும்போது பிரிஞ்சிடும். ஆனால் இந்த குரு சிஷ்யன் உறவு இருக்குது, அது உயிரோடு ஒட்டினது. கணவன் மனைவி எப்படி உயிரோடு ஒன்றா இணையிறாங்களோ அது மாதிரி குரு சிஷ்யன்றது ஒன்றா இணையிறது. அந்த நினைவுகள் உங்களை பல விஷயங்களை சீர்படுத்தும். அந்த நினைவுகள் உங்களை சரி பண்ணணும். தவிர தெரியாததே இல்ல. நீங்க மகா ஞானின்னு சொல்லலாம், யோகின்லாம், மகான்லான், அதுவே இல்ல, மனுஷன்னு சொல்றீங்க சாமி. நீங்க எப்படி அப்பட கடவுள் சாமி? சத்குரு ஒன்றும் மறைய போவதில்லை. சத்குருன்னா என்ன அர்த்தம் தெரியுமா? சத்குருன்னா உடல் மண்ணில் விழாது. அப்போ இங்கிறவங்க உடலெல்லாம் மண்ணில் விழும்போது அவன் எப்படி சத்குருவாக முடியும் சொல்ல? மனிதனுடைய உடல் தான் மண்ணில் விழும், மகானுடைய உடல் மண்ணில் விழாது. பல மகான்கள் இந்த ஆன்மாவை பதப்படுத்தி இந்த மக்களுக்காக வாழ்ந்துருக்கிறாங்க. இதை உணர்ந்தவங்களாகிறது மட்டும்தான் உணர முடியும், எல்லாராலையும் உணர்ந்துட முடியாது. பல கோடி மகான்கள் நமக்காக இன்னும் இந்த உலகத்தில் இறைவங்கிட்ட போராடி நமக்கு என்னென்ன தேவையோ அத்தனை செய்துருக்காங்க. ஆனால் அது எல்லாராலையும் உணர முடியாது. ஆனால் சும்மானா என்னுடைய தகுதி இல்லாத எனக்கு நான் சித்தர், புத்தர், மகானு, சத்குரு இதையெல்லாம் என்ன பண்ண போகிறான் அத்தனை பேர் வச்சுக்கின்னு. ராமகிருஷ்ண பரமஹம்சர் ரொம்ப அழகாக ஒரு கதை சொல்லுவார். ஒரு மாணவன் படிக்கிறான், படித்த உடனே பாஸ் பண்ணிட்டான். பாஸ் பண்ண உடனே சொல்கிறான், ஆமாம் நான் படித்தேன், பாஸ் பண்ணிட்டேன், ஆ சந்தோஷம்தான். சரி, படித்து பாஸ் பண்ண உடனே என்ன பண்ணும்? ஒரு வக்கீலாக போகணும். ஆமாம் நான் படித்தேன், பாஸ் பண்ணேன், இப்போ ஒரு வக்கீலாகிட்டேன். ஆமாம் வக்கீலாகிட்டேன், நான் தான் வக்கீல். சரி, வக்கீலான பிறகு என்ன பண்ணும்? சீனியாரிட்டியில் ஜட்ஜி வந்துச்சு. ஆமாம் நான் படித்தேன், பாஸ் பண்ணேன், ஜட்ஜ் வக்கீலான வாதாடனே, இன்றைக்கி நான் ஜட்ஜியாக இருக்கிறேன், பெரிய ஜட்ஜி நான். ஆமாம் ஜட்ஜி. நாளைக்கு வயசு 60 ஆச்சு, ஜட்ஜி போஸ்ட்டு போச்சு.
போனவன் அப்போ சொல்கிறாரு, நான் படித்தேன் வக்கீலான, படித்தேன் வாதாண்ணன் ஜட்ஜியானேன், இப்போ எதுவுமே இல்லையே, அப்போ நான் யாரு? அந்த மாதிரி மனிதனுடைய வாழ்க்கையில் எதுவுமே இல்லை, போகிற பாதையில் கண்ணால் கண்டுக்குன்னே போயின்னு எதுவும் நமது இல்லை. அந்த மாதிரி நினைவை வச்சுக்கினீங்கன்னா உங்களுக்கு துன்பத்திலிருந்து வெளியே வந்துடுவீங்க. அந்த மாதிரி நினைவு வைங்க. அதனால் பற்ற வந்து உங்கள் மேலே வைங்க, என் மேலே வைக்காதீங்க. படத்தை பார்த்தோன்னு நான் என்ன கஷ்டமோ உங்கள்கிட்ட தான் சாமி சொல்லி அழுகிறேன், நல்லதோ கெட்டதோ உங்கள்கிட்ட சொல்லும் போது தீர்வு கிடைக்கும் சாமி. இது வந்து உங்களுடைய நம்பிக்கை, நான் இல்லைன்னு சொல்லலை. வெளிநாடுகளில் இன்றைக்கி பல நாடுகளில் இப்போ நீ சொல்கிற மாதிரியே பல பிரச்சனைகள் வந்து சொல்கிறாங்க சாமி, இது மாதிரிலாம் நினச்சி வர மாதிரிலாம் நடந்தது. இது எல்லாத்துக்குமே காரணம் நான் இல்லை, அவங்களுடைய நம்பிக்கை. நீங்கள் நம்பிக்கை நடக்குது, ஆனால் நான் இங்கேயே தான் இருக்கிறேன். நாங்கள் ஒரு சராசரி மனிதன் தான். என்னுடைய அனுபவத்தில் அறிவுரையை சொல்கிறேன். நான் இதை செய்தேன், அதை செய்தேன், எனக்கு இந்த சத்துக்கு தான் அந்த சத்து, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. நான் சராசரி மனிதன். இல்லை சாமி, அப்படி இல்லை, நீங்கள் பெரிய கடவுள் சாமி, நீங்கள் கடனால் இருந்து இன்னும் மக்களுக்கு நல்லது சொல்லணும் சாமி. முடிஞ்ச அளவு சொல்கிறேன் பா. நன்றி சாமி.